உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கிறது தான். டேங் டேங். யுமிகோ, என்கிட்ட ரெண்டு சினிமா டிக்கெட் இருக்கு. யுமிகோ, என்கிட்ட சினிமாக்கு போறதுக்கு ரெண்டு டிக்கெட் இருக்கு. அப்படியே அப்ப நிச்சயமா வரேன். யுமிகோ, என்கிட்ட ரெண்டு டிக்கெட் இருக்கு, என்னோட வாப்பா. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கூப்பிடுறீங்களே, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஏய் கிணஞ்சி, இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. நான் தான் அவளை முதல்ல கூப்பிட்டேன். அதிகமா பேசாதீங்க மாமா, உனக்கு முன்னாடி நான் தான் டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கும் சண்டைப்படாதீங்க, நான் யோசிச்சு உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். கிளம்பட்டா? பை. ஏய் இந்த உன்னோட ஷூஸ் போட்டுக்க யுமிகோ. ஹாய் சீக்ரியோ, யுமிகோ பேக் கிட்ட நான் எடுத்துட்டு வரேன். பரவால, வெடி கிணஞ்சி நான் பிடிச்சுக்கிறேன். இல்ல பரவால பா. பிளான் பண்ணி தான அவ பேக்ல உள்ளதெல்லாம் கீழ கொட்டனே. நான் ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஏய் கியோ, நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்த. நீ இப்ப எனக்கு ஒரு உதவி செய்யணும். காதை காட்டு. நான் செஞ்சதுக்காக யுமிகோ என் மேல கோவமா இருப்பா. கெனிச்சி, உனக்கு யுமிகோ ஃபோன் பண்ணிருக்கா, சீக்கிரம் இத வரமா. யுமிகோ, நான் கெனிச்சி பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க கெனிச்சி? தேங்க்ஸ் யுமிகோ, என்னோட சினிமாக்கு வரேன்னு சொல்லதானே ஃபோன் பண்ண. இல்ல இல்ல, உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். வாய பொளந்துருவியா, போன வை. இங்க என்ன பண்றியோ? நில்லு சொல்றல. மரியாதையா அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்துடு. நிஞ்சா ஆட்டோரி இருக்கிற வரைக்கும் யாரையும் எதையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓட முடியாது. ஆட்டோரி, அவன போடு சீக்கிரம். இந்த ஆட்டோரி கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நீ ஈகா நிஞ்சாவா இருந்தா நான் கோகா நிஞ்சா. இந்த டிக்கெட் எனக்கு தான் சொந்தம். கே மம்மாக்கி, மரியாதையா அதை கொடுத்துடு. எப்படி எஸ்கேப் ஆறோம் பாரு. ஆட்டோரி. டிங் 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 டிங். கெனிச்சி, இந்த பக்கம் தான் சத்தம் வருது, இங்கதான் அவன் போயிருக்கணும். இதோட என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த டிக்கெட்டை வச்சு நானும் யுமிகோ ஜாலியா படம் பார்க்க போறோம். ஆசை கனவு பறந்து போதே. ஏ ஆட்டோரி, இதெல்லாம் ஊ வேலை தானா? முதல்ல வழிய விட, அந்த டிக்கெட் எங்களுக்கு வேணும். நில்லு வரேன். ஆட்டோரியோட நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் பாத்துக்கிறேன். டிங். நான் வரப்பா. நான் விட மாட்டேன். நீ அப்படியே ஊஞ்சலாடு, நான் மேல போறேன். ஆமா, எனக்கு பயமா இருக்கு. நீ போய் எடுப்போம். கடைக்கு போறதுல அந்த டிக்கெட் எங்களுக்கு. டிக்கெட் இந்த பக்கம் தானே பறந்து வந்துச்சு, எங்க போச்சு? அது அங்க. என்னாச்சு ஹட்டோரி? எங்க பாதிய காணோம்? கதை முடிஞ்சது.
ஜாலியா சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் கூட கொண்டு வந்தேன். கெனிச்சி! இங்க பாரு, நான் உனக்காக டின் மார்க் ரெண்டு டிக்கெட் வாங்கி தந்திருக்கேன். ஏ நிஜமாவா? இந்த அடிச்சுக்கோ. தேங்க்ஸ் ஜின்சு. ஆனா இது ஏதோ ஒரு டால் ஷோக்கான டிக்கெட் போல இருக்கு. அப்படின்னா இது நீ சொன்ன படம் இல்லையா? இதுக்காக தியேட்டர் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தந்த தெரியுமா கெஞ்சி? இந்த டால் ஷோக்கு அவளை நான் எப்படி கூட்டிட்டு போறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. சாரி ஷின்சு. நில்லு, நம்ம ரெண்டு பேரும் இந்த டால் ஷோக்கு போலாம். என்ன கூட்டி போறியா? ஆமா, நம்ம ரெண்டு பேரும் போலாம். நீங்க ரெண்டு பேரும் இந்த டிக்கெட்ஸ் வச்சிட்டு அந்த சினிமாக்கு போங்க. பை ஷின்சு. போலாம். இப்படி சொதப்பிடுச்சே. நாம அங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். பொண்ணுங்களே இப்படிதான் பசங்களா புரிஞ்சுக்க முடியாது. முயற்சியும் பண்ணாதீங்க. டிங். ஒரு பொம்மை படுத்துற பாடு இருக்கே, முடியல சாமி. டிங் டிங். ஒண்ணு புரிய மாட்டேங்குது. எதை நகர்த்துறது? இத அந்த பக்கம் நகர்த்தி வைக்கலாம். நீ வேணா பாரு, இந்த கேம்ல நான் தான் ஜெயிக்க போறேன். நீ கண்டிப்பா தோத்து போக போற ஹட்டரி. ரொம்ப யோசிக்காத, சீக்கிரம் விளையாடு. எங்களை யாரு நினைச்ச மங்காத்தடா? எப்படி நானே மாட்டிக்கிட்டேனா? கெனிச்சி, இந்த லெட்டர் போய் போஸ்ட் பண்ணிட்டு வாப்பா. ஓகேமா, குடுங்க. அப்ப கெனிச்சி கேம் நான் வெளியே போயிட்டு வந்தது விளையாடல. ஒரு கேம்ல கூட ஒழுங்கா விளையாட வர மாட்டாங்க. என்ன இந்த வாரத்துல மட்டும் இதுக்காக எத்தனை போஸ்ட் கார்டு அனுப்பிருக்க? கிட்டத்தட்ட 500 போஸ்ட் கார்ட்ஸ் மேல அனுப்பிருப்பேன். என்ன அவ்வளவா? இவ்ளோ போஸ்ட் கார்டு வாங்கினதுக்கு பதிலா பேசாம நீ ஆசைப்பட்டதே வாங்கி இருக்கலாம் யுமிகோ. அது ரொம்ப கஷ்டம். அந்த போஸ்டர்ல இருக்கறத நான் இதுவரைக்கும் எந்த கடையிலயும் பார்க்கல. அப்படியா? உனக்கு அது தெரியுமா? எனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். அது இருக்க கிடைச்ச சந்தோஷப்படுவேன். எப்படியாவது கிடைக்கணும் கடவுளே. பாய் கெனிச்சி. சபா. ஐடியா. இந்த காசு பத்தாது போல இருக்கு. என்னாச்சு கெனிச்சி, உண்டியல இருந்து காசு எடுக்கிற மாதிரி இருக்கு? நடுவுல கேம் ஒண்ணு ஆடிக்கிட்டு இருக்க மறந்துட்டியா? இப்ப இந்த விளையாட்டு தான் ரொம்ப முக்கியமா போச்சா உனக்கு? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஹட்டோரி. இருக்கிறது வச்சு ஏதாவது சமாளிப்போம். கெனிச்சி நிலு, ஓடாத. நம்ம பையன் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க மாட்டானே. டிங் டிங். எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான்? என்ன கெனிச்சி இது? ஒரு பொம்மைக்காகவா இவ்வளவு தூரம் ஓடி வந்த? டிங் டிங். கெனிச்சி, பொம்மை அது இதுன்னு சுத்துறத பார்த்தா எங்கயோ இடிக்குது எனக்கு. இது பேரு சும்மா என்ன ஓவர கிண்டல் பண்றது. விட்டுட்டு ஒழுங்க எனக்கு ஹெல்ப் பண்ற வழிய பாரு. சீ, நெஞ்ச ஆட்டோர் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டான். இதெல்லாம் உனக்கு புரியாது பா, நான் யூமிகோவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ கெனிச்சி, அதான் விஷயமா? அதான் நீ இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கியா? ஏதோ யூமிகோ பேர் சொல்றேங்கிறதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ண முன் வரான் ஆட்டோரி. இப்ப பாரு என் டெக்னிக்க. ஓகே கெனிச்சி, உன் கையில இருக்கிற எல்லா லெட்டரையும் இப்ப மேல தூக்கி போடு. என்னது தூக்கி போடணுமா? சரி போடுறேன். ஆட்டோரி ரெடியா இருக்கியா சொல்லு. கவலைப்படாத, நான் தயாரா இருக்கேன். வந்த உடனே சொல்றேன். கெனிச்சி கெனிச்சி, போஸ்ட்மேன் வந்துகிட்டு இருக்காரு. பேக்கெட் பத்திரமா இருக்கு. நம்பர் இதுதான், வீடு தான். ஓ ஓ மை காட், ஏரியா வரையா? பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. சில்லி மேட்ருக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத கெனிச்சி.
அவ்ள போஸ் கார்டு எழுதி அனுப்பியும் ஒண்ணு கூட கிடைக்கல பத்தியா? இனிமே இதெல்லாம் பண்ணவே கூடாது, எல்லாம் வேஸ்ட் தான் ஹட்டோரி. இனிமே ட்ரை பண்ணவே மாட்டேன். அப்படியெல்லாம் மனசு தளர விடாத கெனச்சி. மனுஷனா பிறந்தா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்பதான் நினைச்சது நடக்கும். நீயும் அதே மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, புரியுதா? எனக்கு மட்டும் ட்ரை பண்ண கூடாதுன்னு ஆசையா? என்ன கையில காசே இல்ல, போஸ்ட் கார்டு எப்படி வரும்? அதான் மேட்ரா. ஹட்டோரி, உங்ககிட்ட இருக்கிற காசு கூட போஸ்ட் கார்டு வாங்கலா? இப்போதைக்கு என் நிதி நிலைமையும் கொஞ்சம் வத்தி தான் போயிருக்கு. அப்ப நீயும் என்ன மாதிரி வெட்டு வெட்டு தானா? கெனச்சி, ஏதோ இருக்கிற கொஞ்சம் மானத்தையும் வாங்கிடாதப்பா. ஏதோ என்னால முடிஞ்சது ஒரே ஒரு போஸ்ட் கார்டு. கெனச்சி, கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு ஒரேடியா கை விட்டுலாம். என்ன சொல்ற? ஓ ஹட்டோரி, அவள போஸ்ட் கார்டு எழுதி போட்டு செலக்ட் ஆகல, இந்த உடனே உன எழுதி போட்டு செலக்ட் ஆயிடுவோமா? கதை விடாத நிஞ்சா ஹட்டோரி, சொன்னா சொன்னதுதான் நடக்கும். அனுப்பே. ஹாய் யுமிகோ. ஹாய் கெனச்சி. இன்னும் நீ ஆசைப்பட்டது கிடைக்கலையா? ஆமா, இதுவரைக்கும் எனக்கு அது கிடைக்கல, அதனாலதான் கடைசியா ஒரு போஸ்ட் கார்டு போடலான்னு வந்தேன். அங்க பாத்தியோ, அந்த பொண்ணுக்கு அது கிடைச்சிருக்கு, அழகா இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு எப்பதான் கிடைக்குமோ? வரறே, இந்த வாட்டியும் பல்பு கொடுக்காம இந்த வாட்டியா தான் அந்த பொம்மை கிடைக்கணும். ஆண்டவா, வந்தவடையும் போச்சு, ஏ வேண்டுதல் வீணா போச்சு. கெனச்சி, நீ சொன்னதா கரெக்ட், டீல் விட்டுறலாம். அட போங்க, நீ வாப்பா. தம்பி, இங்க யாரு? கெனச்சி வாசல் வந்துருக்கு பாரு. கெனச்சி, நான் அது அந்த பொம்மை கெடுச்சிருச்சு. ஏ, எனக்கு கெடுச்சிருச்சு. நான் நினைச்சது துளசி வாசம் மாறனால மாறும், ஹட்டோரி சொன்னா வாக்கு மாறாது. கெனச்சி, பிரேக் குடு, பிரேக் குடு, பிரேக் குடு. ஹாய் கெனச்சி, சொல்ல. எவுக்கு சீக்கிரம் வாப்பா. இதான் சீக்கிரமா? என்ன, நீ ஆசைப்பட்ட பொம்மையை நான் கொண்டு வந்துட்டேன். எனக்கு பொம்மையா? இதுக்கு ஆசைப்பட்டு தானே அத்தனை போஸ்ட் கார்டு போட்டேன் யுமிகோ. இல்லையே. இல்லையே வா. யார் சொன்னா? என்னது, அன்னைக்கு இந்த பொம்மை தானே வேணும்னு என்கிட்ட சொன்ன? நான் பொம்மனே சொல்லியே. நீ தானே போஸ்டரை காமிச்சு இது வேணும்னு சொன்ன? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொன்னது அந்த பேக்கையும் கிளிப்பையும் தான். நீ பொம்மை நினைச்சியா? என்னது, ஏற்கனவே இந்த மாதிரி பொம்மை என்கிட்ட ரெண்டு இருக்கு. நான் ஆசைப்பட்டது அந்த அழகான ஹேண்ட்பேக்கும் அந்த கிளிப்பு மட்டும்தான். இது எனக்கு தேவையா? எத்தனை முறை பல்பு வாங்கினாலும் யூமி கபினட் சுத்துறது நிறுத்த மாட்டான். டிங் டிங். இந்த பசங்களை நம்பி மீன் பிடிக்க கூட போக கூடாது பா. டிங் டிங். இங்க தானே எங்கேயாவது இருந்தது, எங்க காணோம்? நான் வேற செஞ்சு குடுக்கறேன். வா. பாக்க நல்லதா இருக்கு, ஆனா இதுல மீன் பிடிக்க முடியுமா தெரியலையா ஹட்டோரி. கெனச்சி, முதல்ல மீன் பிடிக்க தூண்டில எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுக்கறேன், அப்புறம் நீ செய், புரியுதா? யுமிகோ, நீ எதுக்கோ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன். இப்போ அதை தட்டுதா, அப்படியே உள்ள போகும்போது டப்புன்னு தூக்கிடணும், அவ்வளவுதான். மாட்டிச்சே. முதல்ல உண்மையிலே நீங்க பெரிய ஆளு தான் பா, தூண்டில் போட்டு டயர் எல்லாம் பிடிக்கிறீங்க. யுமிகோ, இன்னொன்னு மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன், தூக்க. ஏய் யுமிகோ, பிரமாதம், வெற்றிகரமா இப்ப ரெண்டாவது மீனா புடிச்சிட்ட பாரு. இது மீன் தான், மாட்டிருச்சு.
ஐயோ என்ன பிடிக்கிறேன். அத்தியா ஆடுதே ஆடுதே உள்ள போக போதே அப்படியே தூக்கு. ஆஹா யுமிகோ உன்னோட டேலண்ட்டுக்கு அளவே இல்ல. அப்படிதான் தூக்கு தூக்கு. பிரமாதம் ஆஹா மாட்டிட்டே இருக்கேன். இப்படிதான் அதே மாதிரி தூக்கு தூக்கு. ஐயோ இடங்களே மீன் பிட்ட வந்தமா அடரி மீன் பிடிக்கிறது தவிர உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு உனக்கு மீன் பிடிக்க தெரியுமா? அதான் எனக்கும் புரியல. நம்ம துண்டல மட்டும் ஏன் ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது? டிங் டிங் டிங். அந்த இடத்துல வாஸ்து சரியில்ல. நான் இங்க எவ்வளவு மீன் பிடிக்க போறேன்னு பாரு வா. செமையா மாட்டேன். மீனும் பிடிக்க வேணா ஒண்ணு பிடிக்க வேணா நானே பாத்துக்கிறேன். இன்னைக்கு நமக்கு மீன் பிடிக்கிற அதிர்ஷ்டமே இல்லங்க. பாருங்க நான் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒரு மீன் கூட பிடிக்க முடியாது. டைக்கியோ மீனை தவிர மத்ததை எல்லாம் என் தூண்டில மாட்டி விட்டு என்ன கவுத்தது நீதானா? உன்னை என்ன பண்றப்ப டைக்கியோ? தூண்டில ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன். நிச்சயமா அது மீனா இருக்காது, டயரா தான் இருக்கும். இந்த வாட்டி பையன் பல்ப் வாங்க போறான், சிரிக்க போறோம். பெரிய மீன பிடிச்சிட்டே. இது பத்தியா நான் பிடிச்சது ஒத்த மீனா இருந்தாலும் பெத்த மீனு. காரணம் நம்ம ஷின்சோ தானா? அரை அடி இருந்துகிட்டு அவன் பண்ற அட்டுழியும் ஐயோ தாங்க முடியல. ஷின்சோ எங்க இருக்க? வெள்ள வா மரியாதையா, எங்க இருக்க?